Hi friends, in this video, what are you going to talk about? If you sell your product on Flipkart, this is the correct video. In this video, starting and end, how to create a Flipkart seller, how to list our product live, we will talk about the full tutorial in this video. In this video, we will cover all details of almost Flipkart. Now, if you sell your product on Flipkart, you will have details about Flipkart. If you help this video, we will start the video. First, let's start an introduction. First, Flipkart is an e-commerce platform. எல்லாருக்குமே தெரியும் நிறைய பேர் ஃபிளிப்கார்ட்ல ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிருப்பீங்க இந்த பிக் பில்லியன் டே ஆஃபருக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அதுல நிறைய ப்ராடக்ட் நல்லாவே ஆஃபர்ல கிடைக்கும் அதை பர்ச்சேஸ் பண்ணலாங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருப்பீங்க இப்படிதான் பேசிக்கா எல்லாருக்கும் ஃபிளிப்கார்ட் என்னன்னு தெரியும் இப்ப ஃபிளிப்கார்ட்னா என்னங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா பாத்துக்கலாம் இப்ப ஃபிளிப்கார்ட்ங்கிறது ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் டெய்லி ஃபிளிப்கார்ட்ல க்ரோஸ் அண்ட் க்ரோஸ்ல சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் நடந்துகிட்டு இருக்கு ஃபிளிப்கார்ட்க்கு இருக்கிற ஆடியன்ஸ் பேஸ் ரொம்பவே பெருசு இவங்க எல்லாருக்குமே ஃபிளிப்கார்ட் மட்டுமே எல்லா ப்ராடக்ட்டும் சேல் பண்ணி அவங்க எல்லாருமே ஃபுல்ஃபில் பண்ணிட முடியாது அதுக்காக தான் ஃபிளிப்கார்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபிளிப்கார்ட் வந்து ஒரு மல்டி வெண்டர் வெப்சைட்டா வச்சிருக்காங்க நீங்களே என்னோட வெப்சைட்ல செல் பண்ணுங்க உங்களோட ப்ராடக்ட் விக்கிறதுக்கு எனக்கு ஒரு கமிஷன் மட்டும் கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களையும் என்னோட வெப்சைட்டோட சேர்த்துக்கிறது இந்த மாதிரி வேற வேற கேட்டகரியில செல் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருமே என்னோட வெப்சைட் குள்ள அழைச்சிட்டு வந்து என்னோட வெப்சைட்ல செல் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றதுதான் மல்டி வெண்டர் வெப்சைட் கான்செப்ட் நான் மட்டும் என்னோட வெப்சைட்ல செல் பண்ணாம வேற ஒரு சிலரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி உங்களோட ப்ராடக்ட் வித்துச்சுன்னா எனக்கு ஒரு கமிஷன் மட்டும் கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றதுதான் இந்த கான்செப்ட் இது வந்து ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லான கான்செப்ட் இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய இ-காமர்ஸ் வெப்சைட் எல்லாமே இப்படிதான் ஒர்க் ஆகுது ஃபிளிப்கார்ட் அவங்க மட்டும் செல் பண்ணாம வெளில இருக்கிற சிலரையும் அழைச்சிட்டு வந்து எங்களோட வெப்சைட்ல செல் பண்ணுன்னு சொல்லுவாங்க ஆனா அதுக்கு இந்த மாதிரி கமிஷன் மட்டும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தோம்ல இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்மளும் ஃபிளிப்கார்ட்ல நம்மளோட ப்ராடக்ட்டை செல் பண்ண போறோம் ஃபிளிப்கார்ட்டை செல் பண்றதுக்கு வந்து இவ்வளவு லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இத்தனை குவான்டிட்டி ஸ்டாக் இருக்கணும் எனக்கு இவ்வளவு பெரிய கடை இருக்கணும் இது எதுவுமே தேவை கிடையாது உங்கள்ட்ட ஒரே ஒரு ப்ராடக்ட் இருந்தாலும் கூட போதும் நீங்க உங்களோட ப்ராடக்ட்டை ஃபிளிப்கார்ட்டை செல் பண்ணலாம் அதுக்கு லீகலா ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் மட்டும் தேவைப்படும் அது எல்லாத்தையுமே நம்ம டியூட்டோரியல்ல பார்க்கலாம் இப்போ ஃபிளிப்கார்ட்னா என்ன அது எப்படி ஒர்க் ஆகுது அதை நம்ம என்ன பண்ண போறோங்கிறத பத்தி உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன் நான் ஆல்ரெடி ஃபிளிப்கார்ட்ல ஒரு சிலர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுனால என்னால இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு லைவா கிரியேட் பண்ணி கட்ட முடியாது அதனால உங்களுக்கு ஃபிளிப்கார்ட் பிரசன்டேஷன் வச்சு எப்படி சிலர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாங்கிறத காட்டுறேன் ஃபர்ஸ்ட் எடுத்து கூகுள்ல போய் ஃபிளிப்கார்ட் சிலர்ஸ் சர்ச் பண்ணுங்க அதில் ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் வரும் அதை கிளிக் பண்ணுங்க அது ஃபிளிப்கார்ட்டோட அஃபிஷியல் பேஜாங்கிறத செக் பண்ணிட்டு கிளிக் பண்ணுங்க அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷன்ல இல்லைன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் தரேன் அதை கிளிக் பண்ணி போங்க கிளிக் பண்ணி போனோடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஜ் இப்படி தான் வரும் உள்ள போனோடனே இப்படி தான் காட்டும் அந்த லிங்கை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இப்படி தான் கட்டும் கிரியேட்டிவர் செலர் அக்கௌண்ட்னு கேட்கும் அதில் ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களோட ஃபோன் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கிங்க நம்ம ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா அதுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை அதுக்கு அடுத்து இருக்கிறத என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிடுங்க அதுக்கப்புறமா உங்களோட இமெயில் ஐடி கேட்கும் நம்மளோட ஃபோன் நம்பரை ஓடிபியில் வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா கீழே இமெயில் ஐடி கேட்கும் இமெயில் ஐடியும் அதுக்கு கீழே உங்களோட நேமையும் கொடுத்துங்க நேம் வந்து ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ரெண்டுமே கொடுத்துங்க உங்களுக்கு லாஸ்ட் நேம் என்னன்னு கே தெரியலனா ஃபஸ்ட் நேமில் உங்களோட நேம் கொடுத்துங்க லாஸ்ட் நேமில் வந்து உங்களோட அப்பா பேர் கொடுத்துங்க அதுதான் லாஸ்ட் நேம் கொடுத்ததுக்கப்புறமா கீழே சைன் அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க அது கிளிக் பண்ணோம்னா சைன் அப் ஆகிடும் நெக்ஸ்ட் இந்த பேஜ் வரும் இதில் வந்து நமக்கான பாஸ்வேர்டு கிரியேட் பண்ண சொல்லும் பாஸ்வேர்டுக்கு வந்து ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் மட்டும் இருக்கும் அதில் வந்து ஒரு கேரக்டர் வரும் ஒரு ஆல்ஃபா நியூமெரிக்கில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வரும் அது எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி கிரியேட் பாஸ்வேர்டு கொடுத்துருங்க கொடுத்தோடனே நமக்கு பாஸ்வேர்டு கிரியேட் ஆகிடும் இப்போ கிரியேட் பாஸ்வேர்டு கொடுத்தோடனே நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறோம்னு அர்த்தம் இதில் இன்னும் ஒரு சில வேலைகள் மட்டும் இருக்குது அதை நம்ம பார்க்கலாம் இப்போ திரும்பவும் நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே இருக்கிற லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி கொடுத்தா ஃபோன் நம்பரோ இமெயில் ஐடியோ கொடுத்துங்க கீழே நம்ம புதுசாக கிரியேட் பண்ண பாஸ்வேர்டையும் கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம் கிவ் யுவர் பிக்கப் அட்ரஸ் இருக்குல்ல இந்த இடத்துல நீங்கள் எந்த இடத்துலேருந்து பிஸ்னஸ் பண்ண போறீங்களோ அந்த அட்ரஸ் கொடுக்கணும் ஏன்னா நீங்கள் கொடுக்குற அட்ரஸில் தான் உங்களுக்கு வர ஆர்டர் எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணிட்டு போவாங்க இந்த இடத்துல வந்து நமக்கு வந்துருக்கிற ஆர்டரை நம்ம வீட்டு வாசலில் வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க இதுதான் அந்த ப்ரோக்ராம் இந்த இடத்துல நீங்கள் எந்த இடத்துலேருந்து பிஸ்னஸ் பண்ண போறீங்களோ அதோட பின்கோடு என்ட்ரு பண்ணிக்கங்க என்ட்ரு பண்ணிட்டு இங்கே கண்டினியூர் ஆப்ஷன் இருக்கு பாருங்க அதை கொடுங்க உங்களோட பின்கோடுக்கு வந்து ஃபிளிப்கார்ட் லாஜிஸ்டிக் டீம் அவைலபிளாக இருக்கா இல்லையாங்கிறத காட்டிடும் இந்த இடத்துல உங்களோட அட்ரஸ் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிட்டு கண்டினியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணுங்க நம்ம அட்ரஸ் வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா நம்மளோட பிஸ்னஸ் டீடெயில்ஸை என்டர் பண்ணோம் இந்த இடத்துல பிஸ்னஸ் டீடெயில்ஸ் கேட்கும் இதில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஜிஎஸ்டி நம்பர் கேட்கும் நம்ம ஆல்ரெடி அமேசான் சீரீஸ்லேயே சொல்லியிருக்கோம் இ காமர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படிங்கிற மாதிரி அதுக்கான செப்பரேட்டாக ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம் அது அதோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் இல்லைனா சேனலில் இருக்கும் செக் பண்ணி பாருங்க நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் செல் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஜிஎஸ்டி தேவைப்படும் ட்ரேட்மார்க் வந்து அந்தளவு மேண்டரி இல்லைன்னு சொல்கிறாங்க ஒரு சில கேட்டகரிக்கு மட்டும் ட்ரேட்மார்க் இருந்தால் தான் உள்ளே செல் பண்ண அலோவ் பண்ணுறாங்க
அடுத்தது உங்கள்கிட்ட உங்கள் பிஸ்னஸ் நேமில் இருக்கிற ஒரு அக்கௌண்ட் தேவை. இது கரண்ட் அக்கௌண்டாக இருந்தால் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இது மூணு மட்டும் இருந்தாலே போதும் நம்ம லைவாக ஃப்ளிப்கார்ட்டை செல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போதைக்கு நம்ம இதில் வந்து ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி நம்பர் கேட்குது, ஜிஎஸ்டி நம்பரை என்டர் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஜிஎஸ்டி நம்பர் என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடியே மூணு ஆப்ஷன் காட்டுது பாருங்க. ஐ ஹாவ் ஏ ஜிஎஸ்டி நம்பர், ஐ ஹாவ் ஒன்லி செல் ஜிஎஸ்டி எக்ஸப்ஷன் கேட்டகரின்னு கேட்டிருக்கு. ஜிஎஸ்டி எக்ஸப்ஷனல் கேட்டகரினா புக்ஸ்க்குலாம் ஜிஎஸ்டி எல்லாமே செல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும் கிடையாது, ஃப்ளிப்கார்ட் அமேசான் இது எல்லாத்துலேயுமே ஜிஎஸ்டி வந்து புக் கேட்டகரிக்கு அப்ளை ஆகாதுன்னு சொன்னாங்க. அது புக்ஸ் கூட ஜிஎஸ்டி கீழே தான் வருதுன்னு நினைக்கிறேன். அதனால ஜிஎஸ்டி ஓப்பன் பண்ணால் மட்டும் தான் செல் பண்ணவே முடியும். நீங்கள் ஃபஸ்ட் எடுத்துனே ஜிஎஸ்டி எல்லாமே ஓப்பன் பண்ணிக்கிட்டே இதுக்குள்ளே வந்திருக்கேன். ஐ ஹாவ் ஏ ஜிஎஸ்டி கொடுத்துட்டு கீழே வந்து ஜிஎஸ்டி நம்பரை என்டர் பண்ணுங்க. கீழே இருக்கிற எந்த ஆப்ஷனுமே இப்படி கண்டுக்காதீங்க. நம்ம கொடுத்து முடிச்சிருக்கிறோமா இதை வெரிஃபை பண்ண சொல்லும். நம்ம ஜிஎஸ்டி நம்பர் வெரிஃபை பண்ணி முடிச்சிட்டோம்னா ஜிஎஸ்டி நம்பர் என்டர் பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்தோன்னே கீழே நம்மளோட பிஸ்னஸ் டீடெயில்ஸ், பேன் கார்டு நம்பர் இது எல்லாமே வரும். அப்படி ஆட்டோமேட்டிக்காக இல்லைனா கூட உங்கள்கிட்ட கேட்பாங்க பேன் கார்டு நம்பர் என்டர் பண்ணுங்க அந்த மாதிரி கேட்பாங்க. மோஸ்ட்லி இப்போ ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்தாலே இது எல்லாமே ஆட்டோவாக ஃபில் பண்ணி வரும். அதனால் நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட வேணாம். அடுத்தது இந்த இடத்துல சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. உங்களோட சிக்னேச்சரை இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கணும். அதிலே ஒரு சில கிரைடீரியா கொடுத்துருப்பாங்க, இத்தனை எம்பி குள்ள இருக்கணும், பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதை ஃபாலோ பண்ணி உங்களோட சிக்னேச்சரை பிஎன்ஜி ஜேபிஜி ஒரு ஃபார்மெட்டில் எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறமா ஐ வில் அப்லோட் மை சிக்னேச்சர்னு இருக்குல்ல, அதில் வந்து கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. ப்ராசஸை முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் நமக்கு அக்கௌண்ட் டீடெயில் கேட்கும். இதில் நம்ம என்ன அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறோமோ கார்டில் செல் பண்ணதுக்கப்புறமா அது வர அமௌண்ட் எல்லாத்தையுமே இந்த அக்கௌண்ட்டுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இந்த அமௌண்ட் வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம ப்ராடக்ட்டை செல் பண்ண உடனே நம்ம அக்கௌண்ட்டுக்கு செல் பண்ணிட மாட்டாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நிறைய ஒரு பேஜ் கேட்டகரி மாதிரி இருக்கும், சில்வர், பிரான்ஸ், கோல்டு, டைமண்ட் இந்த மாதிரி நிறைய இருக்கும். இல்லை நம்ம ஒவ்வொரு கேட்டகரி போக போக நம்மளோட பேமெண்ட் சைக்கிள் வந்து கம்மியாகிட்டே வரும். பத்து நாளைக்கு ஒரு தடவை ஸ்டார்டிங்கில் அமௌண்ட் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க, அடுத்தது ஒரு ஏழு நாளைக்கு ஒரு தடவை அமௌண்ட் அனுப்புவாங்க, அடுத்தது ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை அமௌண்ட் அனுப்புவாங்க. இது எல்லாத்தையுமே பற்றி நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம இதில் என்ன பேங்க் அக்கௌண்ட் கொடுக்க போகிறோமோ அதுக்கு தான் நம்மளோட பணம் வரும். அவ்வளோதான் கான்செப்ட். இப்போ நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம் கரண்ட் அக்கௌண்ட் தான் நல்லதுன்னு சொல்லியிருந்தோம். கரண்ட் அக்கௌண்ட் வந்து உங்களோட பிஸ்னஸ் நேமில் எடுத்திருந்தீங்கன்னா ஜிஎஸ்டி இருக்கிற பிஸ்னஸ் நேமும் உங்களோட கரண்ட் அக்கௌண்ட்டில் இருக்கிற பிஸ்னஸ் நேமும் ஒன்றா இருந்துச்சுன்னா நமக்கு ப்ராசஸ் ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிடும். அப்படி இல்லைனா தான் ஒரு சில காம்ப்ளிகேஷன்லாம் இருக்கும். அதனால் நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும், நான் அதை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். கரண்ட் அக்கௌண்ட் வந்து உங்கள் பேரில் எடுத்துகிறாங்க, உங்களோட பிஸ்னஸ் நேமில் இருந்துச்சுன்னா ரொம்பவே நம்மளோட ப்ராசஸ் ஈஸியாக முடிஞ்சிடும். அதனால் இந்த இடத்துல அந்த கரண்ட் அக்கௌண்ட் டீட்டெயில் ஃபில் பண்ணிக்கிங்க. ஃபில் பண்ணிட்டு கீழே கண்டினியூட ஆப்ஷன் இருக்கு பாருங்க, ஜஸ்ட் அது ஒரு கிளிக் பண்ணுங்க. கண்டினியூ கொடுத்தோன்னே இந்த இடத்துல உங்களோட பேங்க் டீட்டெயிலே வெரிஃபை பண்ண சொல்லுவோம். பேங்க் டீட்டெயில் எப்படி வெரிஃபை பண்ணுறாங்க, பேங்க் அக்கௌண்ட் வந்து கேன்சல் செக் லிப் கொடுத்து நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். கேன்சல் செக் லிப்னா ஒன்றுமே கிடையாது, உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ஒரு செக் புக் கொடுத்துருப்பாங்களே அந்த செக் புக்கில் வந்து அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் அப்புறம் அந்த செக்கோட டீட்டெயில்ஸ் இது எல்லாமே இருக்கும். இதில் வந்து சென்டரில் வந்து நீங்கள் பெருசாக கேன்சல்னு எழுதி ரெண்டு சைடு ஒரு கோடு போட்டிங்கன்னா இதுதான் கேன்சல் செக் லிப், இதை தான் அவங்க ஃபோட்டோ எடுத்து கேட்குறாங்க. அதை ஃபோட்டோ எடுத்து இந்த இடத்துல அப்லோட் பண்ண ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை அப்லோட் பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்தீங்கனாலே வெரிஃபை ஆகிடும். இப்போ இதிலே டெமோ ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, ஒரு செக் லிப் நடுவில் கேன்சல்னு இருக்கல, இந்த மாதிரி நீங்கள் உங்களோட செக் லிப் நடுவில் கேன்சல்னு கொடுத்துக்க வேண்டியதான். உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு அமௌண்ட் அனுப்பிச்சிருவாங்க, அந்த அமௌண்ட் வந்து நம்ம இந்த இடத்துல என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அமௌண்ட்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய அமௌண்ட்லாம் அனுப்ப மாட்டாங்க, ஒரு ரூபா ஒரு 50 காசு அனுப்பணும், ஒரு ரூபாவில் 32 காசு அனுப்பணும். இந்த மாதிரி அந்த பைசாவையும் நீங்கள் ரொம்பவே அக்யூரேட்டாக என்ட்ரி பண்ணணும். ஃப்ளிப்கார்ட்டுக்காரன் சென்ட் பண்ண அமௌண்ட் வந்து இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி பண்ணாலே உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வெரிஃபை ஆகிடும். இப்போ இந்த பேனலே நம்மளால் பார்த்தா தெரிஞ்சுக்க முடியுது, வி வில் ட்ரான்ஸ்ஃபர் ஒரு ரூபாயிலேருந்து 5 ரூபா, 5 ரூபா வரைந்தான் மேக்ஸிமம் அனுப்பான். உங்களோட லக்கை பொறுத்து அவன் எவ்வளோ அனுப்புனாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து இந்த ரெண்டு பேத்திலையுமே வெரிஃபை பண்ணணும். ஃபஸ்ட் நான் கேன்சல் செக் லிப் அப்லோட் பண்ணிட்டேன். அப்லோட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு அமௌண்ட் வந்துச்சு, அதை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் தான் அக்கௌண்ட் டீடெயில் வெரிஃபை ஆனிச்சு. இது எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி தான் நமக்கு ஒரு பேனல் ஓப்பன் ஆகும். ஆல்மோஸ்ட் ஒரு அக்கௌண்ட் ரெடி டு ஸ்டார்ட் செல்லிங்னு ஒரு ஆப்ஷன் வருது பாருங்க. இதில் நம்ம என்னென்ன வெரிஃபை பண்ணியிருக்கோமோ அது எல்லாத்துலையும் இங்கே டிக் மார்க் இருக்கும். எது எது பெண்டிங்கில் இருக்கோ அங்கே மட்டும் ஒரு இந்த மாதிரி ஒரு வெரிஃபிகேஷன் ப்ராசஸிங் அப்படின்னு வரும். இமெயில் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ப்ராசஸ் பண்ணுவோம், அதனால வெயிட்டிங்கில் இருக்கு. அதுக்கப்புறமா இதுக்கு கீழே நிறைய ஆப்ஷன் கேட்குது பாருங்க. இந்த இடத்துல ஸ்டோர் டீடெயில் இருக்குல்ல, இந்த ஸ்டோர் டீடெயில நம்மளோட பிராண்ட் நேம் என்னங்கிறத என்டர் பண்ணிக்கணும். இந்த இடத்துல ஸ்டோர் நேம் வந்து உங்களோட பிராண்ட் நேமே என்டர் பண்ணிக்கோங்க, இதான் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கு கீழே ஃபஸ்ட் எடுத்துனே பிராண்ட் நேம் கொடுங்க, பிராண்டோட டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு வேணா கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா இந்த இடத்துல ஸ்டார்டிங்கோட ஸ்கிப் பண்ணிக்கலாம். உங்களோட பிராண்டை பற்றி ஒரு சிம்பிளான வெரிஃபிகேஷன் தான் கேட்கும், அது மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு இந்த இடத்துல நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோனே நம்ம அக்கௌண்ட் இந்த இடத்துல எத்தனை பர்சன்டேஜ் கம்ப்ளீட் ஆயிருக்கு, இனி எது இதெல்லாம் வெயிட்டிங்கில் இருக்குது அப்படிங்கட்டும். இந்த இடத்துல எல்லோ கலர் இருக்கிறது எல்லாமே வெயிட்டிங் ப்ராசஸில் இருக்குது. இது வந்து ஒரு மேக்ஸிமம் 1 to 2 days இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறமா இவங்க கேட்குற டீட்டெயில் எல்லாமே நம்ம ஃபில் பண்ணுறோம்னா நம்மளோட அக்கௌண்ட் 100% ஃபில் ஆகிடும். இதில் இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே நம்ம பார்த்துட்டோம். இதில் இருக்கிற லிஸ்டிங் கிரியேட் பண்ணுறது மட்டும் தான் பார்க்கல, இதுவும் பண்ணிட்டோம்னா நம்மளோட அக்கௌண்ட் 100% கிரியேட் ஆகிடும். இப்போ இதுக்கு நம்ம ஃப்ளிப்கார்ட் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாங்கிறத பார்த்துட்டோம். உங்கள்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்டுமே பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா இது ரொம்பவே சிம்பிளான ஸ்டெப் தான், நம்ம நீங்கள் ரொம்பவே ஈஸியாக முடிச்சிடலாம். மேக்ஸிமம் ஒரு 1 to 2 days உங்களோட அக்கௌண்ட் 100% கம்ப்ளீட் ஆகிடும். இதை தாண்டி செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு பெருசாக ட்ரிக்ஸ் எதுவுமே கிடையாது, இது ஒரே ஒரு மெத்தட் தான். இதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும். நம்ம நெக்ஸ்ட் லிஸ்டிங் எப்படி கிரியேட் பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். இப்போ நம்ம லைவாக ஃப்ளிப்கார்ட் டேஷ்போர்டில் இருக்கும், இந்த இடத்துல மேலே நிறைய ஆப்ஷன் தெரியல, இந்த இடத்துல லிஸ்டிங்கிற ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணனாலே கீழே ஆட் நியூ லிஸ்டிங்கிற ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க.
இந்த இடத்துல நமக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் காட்டும். நம்மளோட இதை வந்து ஃபிளிப்கார்ட்ல செல் பண்றீங்களா இல்ல ஷாப்ஸில செல் பண்றீங்களான்னு கேட்கும். நம்ம ஃபிளிப்கார்ட்ல தானே செலர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவோம், இந்த இடத்துல நான் ஷாப்ஸி இருக்குன்னு ஷாக் ஆகாதீங்க. ஷாப்ஸியும் ஃபிளிப்கார்ட்டோட ஒரு சப் பிராண்ட் தான். இந்த விஷயம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஷாப்ஸிக்குன்னு தனியாலாம் செலர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண வேணாம், இந்த செலர் அக்கௌண்ட்லயே நம்ம ஷாப்ஸியும் சேர்த்து செல் பண்ணிடலாம். அதை பத்தி நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம ஃபிளிப்கார்ட் பத்தி மட்டும் பார்ப்போம். ஃபிளிப்கார்ட்ல செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல ரெண்டு ஆப்ஷன் காட்டுது பாருங்க. ஆட் ஏ சிங்கிள் லிஸ்டிங், ஆட் ஏ பல்க் லிஸ்டிங், ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஆட் ஏ பல்க் லிஸ்டிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான கான்செப்ட் இப்போதைக்கு உங்களுக்கு, அதனால சிங்கிள் லிஸ்டிங்கே நம்ம ஆரம்பிப்போம். ஜஸ்ட் ஆட் ஏ சிங்கிள் லிஸ்டிங்னு கேட்குது, அதை ஒரு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி நமக்கு நிறைய ஆப்ஷன் காட்டும். நீங்கள் என்ன கேட்டகரி செல் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டும். உங்களோட ப்ராடக்ட் எந்த கேட்டகரியில் இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம எது வேணாலும் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஷர்ட் செல் பண்ண போகிறீங்கன்னா ஷர்ட்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணோடனே நமக்கு இந்த இடத்துல ஷர்ட் என்ன கேட்டகரியில் வருது இந்த இடத்துல காட்டுது பாருங்க. கிளாத்திங், கிளாத்திங் அசசரி ஷர்ட்னு காட்டுது. இந்த இடத்துல டிஷர்ட்டா, நீங்கள் என்ன ஸ்வெட் ஷர்ட், இந்த மாதிரி நிறையா ஷர்ட்ஸ் காட்டுது. நீங்கள் எது செல் பண்ண போகிறீங்களோ செல் பண்ணுங்கள். நம்ம எப்போதும் போல் அந்த எக்ஸாம்பிளுக்கு வச்சிருக்கிற வாட்டர் பாட்டில் தான் இப்போ செல் பண்ண போகிறோம். அதனால் நான் வாட்டர் பாட்டில் சர்ச் பண்ணிச்சுக்கிறேன். இதில் எனக்கு ஹைலைட்டில் வாட்டர் பாட்டில் இருக்குது, இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி ஹைலைட்டில் காட்டாது. அதனால் நீங்கள் எப்படி வாட்டர் பாட்டில் எடுக்கணுங்கிறத நான் காட்டுறேன். இந்த இடத்துல வாட்டர் பாட்டில் சர்ச் பண்ணுறோம். இப்போ வாட்டர் பாட்டில் டைப் பண்ணோடனே நிறைய கேட்டகரி காட்டுது. ஆஃபீஸ் ஸ்கூல்ஸை போட்டு லாஸ்ட்டாக வாட்டர் பாட்டில் இருக்குது. இந்த இடத்துல ஹோம் அண்ட் கிச்சன் அசசரிஸ் பாட்டில் ஃப்ளாஸ்க் அண்ட் தெர்மல் வேரியன் இருக்குல்ல, தெர்மல் வேரம் ஒன்றுமே கிடையாது, ஃப்ளாஸ்க்கை தான் அப்படி போட்டிருக்கானோ. அடுத்தது ஹவுஸ் கோல்டு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் காட்டுது. இதில் உங்களோட ப்ராடக்ட் இது பர்ஃபெக்டான கேட்டகரியாக இருக்குன்னு பார்த்துக்குங்க. இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல ஹோம் அண்ட் கிச்சனே கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் அதனால நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நம்ம கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் ஆப்ஷன்லாம் காட்டும். இந்த இடத்துல வந்து டெமோவுக்காக ஒரு சில இமேஜஸ்லாம் வச்சுப்பாங்க. இந்த மாதிரி தான் நம்மளோட இமேஜ் ப்ராடக்ட் இமேஜ் இருக்குங்கிறது ஒரு சாம்பிள் தான். அக்யூரேட்டாக இப்படிலாம் இருக்கணும்னே கிடையாது. ஒயிட் பேக்ரவுண்டில் மட்டும் நீங்கள் இமேஜ் வச்சுனா எப்படி இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிப்போம். இந்த இடத்துல செலக்ட் பிராண்ட்னு கேட்குது பாருங்க, அதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இந்த இடத்துல நம்மளோட பிராண்ட் நேம் என்ட்ரு பண்ண சொல்லும். பிராண்ட் நேம் என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா அதை வெரிஃபை பண்ணுவோம். அந்த பிராண்ட் நேம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி செக் அவைலபிலிட்டி கொடுத்தோம்னா உங்களோட பிராண்ட் நேமில் நீங்கள் செல் பண்ணலாமா செல் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க. இந்த நான் என்னோட பிராண்ட் நேம் கொடுத்தோன்னே இந்த இடத்துல டிக் ஆப்ஷன் மாதிரி வந்துட்டு இந்த பிராண்டு கீழே என்னால் செல் பண்ண முடியும் அப்படின்னு காட்டுது. நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தா அக்கௌண்ட், நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தா ஜிஎஸ்டி அக்கௌண்ட் நம்பர் இது எல்லாமே ஒரே பிராண்டில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாகவே இல்லை அக்செப்ட் பண்ணிடுவோம். அப்படி இல்லாமல் உங்களோட பிராண்ட் நேம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தால் மட்டும் உங்களுக்கு வந்து ட்ரேட்மார்க் சர்டிஃபிகேட் ஏதாச்சும் கேட்பணும். அதை கொடுத்து நம்ம வெரிஃபை பண்ணுறதுனாலே நம்மளால் செல் பண்ண முடியும். உங்களோட பிராண்ட் நேம் எப்படி கரெக்டாக சூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும்னா அதுக்குனே நம்ம ஒரு செப்பரேட்டாக வீடியோ போட்டுக்கோம், அதை செக் பண்ணி பாருங்கள். சின்ன எனக்கே ஒரு ப்ரொமோஷன் தான். நம்ம கொடுத்து முடிச்சோடனே இந்த பேஜுக்கு வந்துட்டோம். இந்த பேஜுக்கு வந்தாலே நமக்கு நம்ம கொடுத்த டீடைல் எல்லாமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இது எல்லா டீடெயிலும் நம்ம ஃபில் பண்ணி அனுப்பினாலே நம்மளோட லிஸ்டிங் லைவ் ஆகிடும். இப்போ நம்ம இந்த டீடெயிலாம் எப்படி ஃபில் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த இடத்துல என்னன்னா ப்ராடக்ட் இமேஜ் இருக்குது, ஸ்லாஷ் போட்டு எடிட் இருக்குன்னா நம்ம ஒரு எட்டு இமேஜ் வரையும் ஒரு ப்ராடக்ட்டை வச்சுக்கலாம்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து எடிட் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி நிறைய சாம்பிள் காட்டும். இது எல்லாமே சாம்பிள் இமேஜ் தான். இதுக்கு மேலேயே இந்த இடத்துல அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அந்த அப்லோடை கிளிக் பண்ணுங்கள். நம்ம இமேஜ் அப்லோட் பண்ணிட்டோம். நம்ம நெக்ஸ்ட் செகண்ட் இமேஜ் அப்லோட் பண்ணலாம். செகண்ட் இமேஜ் இது இருக்கட்டும், ஜஸ்ட் ஒரு ஓகே. ஜஸ்ட் தேர்ட் இமேஜ், நீங்கள் மேக்ஸிமம் ஒரு எட்டு இமேஜ் வரையும் கொடுக்கலாம். மினிமமாக ஒரு 3-4 இமேஜுக்கு மேலே கொடுங்க. அப்போ தான் உங்களோட லிஸ்டிங் நல்லாவே ஆப்டிமைஸ் ஆகும். லிஸ்டிங் ஆப்டிமைஸ்லாம் பற்றி நம்ம அடுத்த டாப்பிக்கில் பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு 4 இமேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் பண்ணிட்டோம். அப்லோட் பண்ணி முடிச்சோடனே அவசரப்பட்டுட்டு இந்த இடத்துல பக்கத்தில் இருக்கிற ஆப்ஷன்லாம் எடிட் பண்ண போயிடாதீங்க. அதுக்கு முன்னாடி இதை சேவ் பண்ணும். சேவ் பண்ணாமல் நீங்கள் எடிட் கொடுத்தீங்கன்னா இது எல்லாமே போயிடும். நீங்கள் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து பண்ணணும். இது ஒரு மட்டமான ஆப்ஷனை நான் ஃப்ளிப்கார்ட்டில் பார்க்குறேன். நம்ம அப்லோட் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆனால் அது நல்லா தான் இருக்கும். இது இன்னுமே சேஞ்ச் பண்ணல, நான் செல் பண்ணுறதுலேருந்து இப்படி தான் இருந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக இப்படி தான் இருக்குது. ஜஸ்ட் நம்ம சேவ் பண்ணுவோம். சேவ் பண்ணோடனே நமக்கு இப்படி காட்டிடும், நம்மளோட இமேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோங்கிறதுனால இந்த இடத்துல டிக் காட்டுது. இது எல்லாமே ஏறது காட்டுது. ஏன்னா இது என்ன நம்ம ஃபில் பண்ணவே இல்லை, இருந்தாலும் அதுக்கு ஏறது தான் காட்டுவோம். இந்த இடத்துல 2 இஷ்யூ இருக்குல்ல, அதை மினிமைஸ் பண்ணிடுங்க, இப்போதைக்கு கண்டுக்காதீங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற ஆப்ஷனாக எடிட் கொடுப்போம். ஜஸ்ட் எடிட்டை கிளிக் பண்ணுங்கள். எடிட்டை கிளிக் பண்ணோடனே இந்த இடத்துல செல்லர் எஸ்கியூ ஐடின்னு இருக்கும். எஸ்கியூ ஐடினா ஒன்றுமே கிடையாது, நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு நம்மளே ஒரு யூனிக்காக ஒரு நம்பர் கொடுக்குறது தான். நம்பர் வந்து ஆல்ஃபா நியூமெரிக்கில் கூட கொடுக்கலாம். இது எதுக்குன்னா நம்ம ஃபியூச்சரில் நிறையா லிஸ்டிங் கிரியேட் பண்ணிட்டே போயிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2000-3000 ஆர்டர் வந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து நான் ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்தனா எந்த வாட்டர் பாட்டிலுங்கிறத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. நமக்கு பிரிண்ட்ல வர ஷிப்பிங் லேபிள், இன்வாய்ஸ் லேபிள் வச்சு நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம்னு நினைப்பீங்க. ஆனால் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், ஏன்னா எந்த டைட்டில் எதுக்கு கொடுத்தீங்கிறதே உங்களுக்கு ஞாபகமே இருக்காது. அந்த மாதிரியான இடங்களில் எஸ்கியூ ஐடி தான் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால் எஸ்கியூ ஐடி ரொம்பவே யூனிக்காக கொடுத்துங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு புரியணும், அதுதான் இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு புரியுற மாதிரி கொடுத்துங்க. நான் எக்ஸாம்பிளாக இது கொடுத்துருக்கேன். கொடுத்தோடனே இந்த இடத்துல லிஸ்டிங் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் காட்டுது பாருங்க. லிஸ்டிங் ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இந்த இடத்துல ஆக்டிவ், இன்ஆக்டிவ்னு இருக்கும். இந்த இடத்துல ஆக்டிவாக கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோடனே எம்ஆர்பி, எம்ஆர்பிங்கிறது நீங்கள் செல் பண்ணுற ப்ரைஸ் கிடையாது, இது வந்து மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். எம்ஆர்பி வந்து நீங்கள் செல் பண்ணுற ப்ரைஸோட எப்படியும் ஒரு 20-30% மேலே இருக்கிற மாதிரி போட்டுங்க. செல்லிங் ப்ரைஸ் இருக்கு பாருங்க, இதுதான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது. இந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ செல் பண்ணுறீங்கிறத போட்டுருங்க. இந்த செல்லிங் ப்ரைஸ் வந்து ரொம்பவே கஷ்டமானது இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம செல் பண்ணும்போது, ஏன்னா இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு கால்குலேஷனே இருக்குது. இதில் நிறைய நம்ம ஃபார்முலாலாம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதை பற்றி நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுவோம். இப்போதைக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சினாரியோ மட்டும் சொல்கிறேன். இந்த வாட்டர் பாட்டில் வந்து நீங்கள் கடை பக்கத்தில் இருக்கிற கடையில் ஒரு
200 கொடுத்து வாங்கிட்டு வரீங்க, 200 கொடுத்து வாங்கிட்டு உங்களுக்கு வந்து ஒரு 50 rupees மட்டும் ப்ராஃபிட் வந்தால் போதும். இந்த வாட்டர் பாட்டில் 250 செல் பண்ணலாம், இந்த இடத்துல 250 என்ட்ரு பண்ணிங்கன்னா கொடுத்து நீங்கள் செல் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஆர்டர் வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாயோ தான் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் வரும், அதுக்கு மேலே வரவே வராது. ஏன்னா இதில் நிறையவே கால்குலேஷன் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்டோட ஷிப்பிங் காசு இருக்குது, அதர் வெண்டரை செல் பண்ண அலோவ் பண்ணுறேன்னா அவன் ஒரு சில கமிஷன் மட்டும் வாங்கிப்பானே, அந்த கமிஷன் சார்ஜஸ் எல்லாமே இருக்குது. இது எல்லாத்தையுமே பற்றி நல்லாவே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா போடுங்க. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் கமிஷன் இருக்குது. இப்போ நான் வந்து இந்த வாட்டர் பாட்டில் செல் பண்ணுறேன், இந்த வாட்டர் பாட்டில் நான் அப்படியே அவன் வித்துட்டு எனக்கு ப்ராஃபிட் அப்படியே பணத்தை அனுப்பிட மாட்டான், இல்லை அவனுக்கு ஒரு பர்சன்டேஜ் கமிஷன் எடுத்துப்பான். இது மேக்ஸிமம் ஒரு 18% தான் மோஸ்ட் ஆஃப் த கேட்டகரிக்கு இருக்கும். அதனால் நீங்கள் நம்ம வந்து ஒரு 18% வச்சுப்போம். இப்போ நான் ஒரு கால்குலேட்டர் எடுத்துக்கிறேன், இந்த வாட்டர் பாட்டில் நான் ஒரு 200 கொடுத்து வாங்கணும்னு வச்சுக்கலாம், அதனால் நான் ஃபஸ்ட்டு ஒரு 200 போட்டுக்கிறேன். இப்போ நான் இந்த 200 கொடுத்து இந்த பாட்டில் வாங்கிட்டேன், இது வந்து ஒரு 50 rupees மட்டும் எனக்கு மார்ஜின் இருந்தால் போதும், அதனால் நான் ஒரு ப்ளஸ் ஒரு 50 போட்டுக்கிறேன். ப்ளஸ் 50 போட்டாங்க, 250 வந்துச்சு. இப்போ நமக்கு ஆர்டர் வந்ததுக்கப்புறமா அது ஃப்ளிப்கார்ட்டுக்கு நம்ம தான் பேக் பண்ணி அனுப்பணும். இது பேக் பண்ணி அனுப்புறதுக்கே ஃப்ளிப்கார்ட் எதுவுமே நம்ம காசு தர மாட்டான், அதுக்கு வர பேக்கேஜிங் மெட்டீரியல் டேப் இது எல்லாமே நம்மளோட காசில் தான் நம்ம வாங்கணும். அதனால் இதுக்கு வந்து நான் ஒரு 10 ரூபா வச்சுக்கிறேன். பேக் பண்ணுற சார்ஜஸ் ஒரு 10 ரூபா ஆட் பண்ணிப்போம். நம்ம பேக் பண்ணுற நம்மளோட ப்ராடக்ட்டை டோர் ஸ்டெப்பில் நமக்கே பிக்கப் எடுத்துகிட்டு போய் நம்மளோட கஸ்டமருக்கு வந்து டோர் ஸ்டெப்பில் டெலிவரி பண்ணிடுவோம். இதுக்கு ஃப்ளிப்கார்ட் தான் ஷிப்பிங் ப்ரொவைட் கொடுக்கறதுனால இதுக்கு ஷிப்பிங் சார்ஜ் அவன் எடுக்க தான் போகிறான், அதனால் ஷிப்பிங் சார்ஜ் வந்து ப்ளஸ் ஒரு 80 வச்சுக்கிறேன். 80 தான் இருக்கும். உங்களோட ப்ராடக்ட் வந்து ரொம்பவே பெரிய சைஸில் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒன்று டிஃபர் ஆகும், வால்யூமெட்ரிக் சார்ஜ் ஆட் ஆகும். நார்மல் சைஸில் இருந்துச்சுன்னா ஒரு 80 rupees எனஃபாக இருக்கும். 80 rupees கொடுத்துட்டு நான் ஒரு ப்ளஸ் பண்ணிக்கிறேன். ஷிப்பிங் சார்ஜ் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஃப்ளிப்கார்ட் வந்து நம்மளோட ப்ராடக்ட்டை செல் பண்ணி கொடுத்ததுனால அதுக்கு ஒரு கமிஷன் கேட்பான். பர்சன்டேஜ் மேக்ஸிமமாக 18% தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் ஒரு 18% நம்ம இதுக்கு ஆட் பண்ணிப்போம். நம்ம போட்ட கால்குலேஷன் எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டு ரா மெட்டீரியல் காஸ்ட்டு, அதுக்கப்புறம் நம்மளோட ப்ராஃபிட்டு, அதுக்கப்புறமா நம்ம பேக் பண்ண காஸ்ட்டு, அதுக்கப்புறமா ஷிப்பிங் சார்ஜ், இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நமக்கு டோட்டல் காஸ்ட்டு இந்த இடத்துல காட்டுது. அதனால் இந்த அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணிப்போம். அந்த இடத்துல 401 rupees காட்டுச்சு. அக்யூரேட்டாக அவ்வளோ என்ட்ரு பண்ண வேணாம், 1 rupee போனாலும் போகட்டும்ன்ட்டு நான் வந்து ஒரு 399 செல் பண்ணுறேன். 399 ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குல்ல. இந்த ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜிலாம் பற்றி நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது, எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் தான் பண்ணிவிட்ருங்க. நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா சப்ஸ்கிரைப் பண்ண போகிறோம். இல்லை, இந்த இடத்துல மினிமம் குவான்டிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், மினிமம் குவான்டிட்டியை பற்றி பார்க்கலாம். மினிமம் குவான்டிட்டினா ஒன்றுமே கிடையாது, இந்த ப்ராடக்ட்டை ஒன்று ஒன்றும் செட் பண்ணலாம். அப்படி இல்லாமல் இந்த இடத்துல நான் 2 கொடுத்தேன்னா மினிமமாக என்னோட ப்ராடக்ட்டை நீங்கள் 2 தான் வாங்க முடியும், 4 தான் வாங்க முடியும், அந்த மாதிரி இருக்கும். மினிமம் குவான்டிட்டிலாம் இப்போ தேவை கிடையாது. இப்போதைக்கு நான் மினிமம் குவான்டிட்டி எதுவுமே கொடுக்க போகிறதில்ல, அப்படி இருக்கட்டும். இந்த இடத்துல ஃபுல்ஃபில்மெண்ட்னு ஒன்று இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணோம்னா இந்த இடத்துல செல்லர்னு இருக்கும், அது செல்லரை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல ப்ராக்ரிமெண்ட் டைப் பண்ணிருக்கலாம், அதை கிளிக் பண்ணோம்னா இந்த இடத்துல இன்ஸ்டாக் இல்லைனா எக்ஸ்பிரஸ் கொடுத்துங்க, நான் வந்து எக்ஸ்பிரஸ் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல வந்து ப்ராக்ரிமெண்ட் எஸ்எல்ஏன்னு இருக்குல்ல, ப்ராக்ரிமெண்ட் எஸ்எல்ஏனா கிடையாது. உங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்து அதை நீங்கள் எத்தனை நாளாக ஷிப் பண்ணுறீங்கன்னு காட்டும். இதை நீங்கள் ரொம்ப நாளெலாம் கொடுக்க முடியாது, மேக்ஸிமம் 5 days 6 days கொடுக்க முடியாது. முடிஞ்சளவு ரொம்பவே மினிமலாக கொடுத்துங்க. நீங்கள் மினிமலாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதிக ஆர்டர்ஸ் வரும். நான் ஒரு 2 days கொடுத்துக்கிறேன், 2 days எனக்கு ஒரு ஆர்டரை நான் ஷிப் பண்ணி கொடுத்துறேன்னு இருக்கிறோம். இப்போ நான் இதில் எஸ்எல்ஏ வந்து 2 நாள் கொடுத்துருக்கேன். எஸ்எல்ஏ 2 நாள் கொடுத்துருக்கேன், எனக்கு ஃப்ளிப்கார்ட்டில் வர இன்னைக்கு ரிசீவ் ஆகுதுன்னா இன்னையிலேருந்து ஒரு 48 hoursக்குள்ளே என்னோட ஆர்டரை நான் ஷிப் பண்ணி அனுப்பணும், அதுதான் இதுக்கான அர்த்தம். அப்படி நீங்கள் 2 நாள் அனுப்பாட்டி 3 நாள் அனுப்புவேன் அப்படிலாம் நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் சொல்ல முடியாது. உங்களோட எஸ்எல்ஏ வந்து பிரீச் ஆகிடும், பிரீச் ஆகிட்டுனா உங்களோட அக்கௌண்ட்டோட பர்ஃபார்மன்ஸ் அடிவாங்கும். அடுத்தது டெலிவரி சார்ஜஸ் கேட்குது. உங்களோட ப்ராடக்ட்டை ஒருத்தவங்க வாங்க போகிறாங்கன்னா உங்களோட ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறமா கீழே வந்து டெலிவரி சார்ஜ் இவ்வளோ ஆட் ஆகும்ல, சில இதுக்கு வந்து ஃப்ரீ டெலிவரி இருக்கும், ஒரு சிலதுக்கு வந்து டெலிவரி சார்ஜ் ப்ளஸ் 30 rupees ப்ளஸ் 60 rupees அப்படின்னு கேட்குதுல. இந்த இடத்துல லோக்கல் ஜோனல் நேஷனல்னு கேட்குது. இது பொறுத்து நமக்கும் டெலிவரி சார்ஜஸ் வேரி ஆகிட்டே போகும். லோக்கலுக்கு வந்து ஒரு 10 rupees கொடுத்துக்கலாம், அடுத்து ஜோனலுக்கு வந்து ஒரு 20 rupees கொடுத்துக்கலாம், நேஷனலுக்கு வந்து ஒரு 30 rupees கொடுத்துப்போம். அடுத்தது இந்த இடத்துல பேக்கேஜிங் டீட்டெயில்ஸ் இருக்குல்ல, பேக்கேஜிங் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். உங்களோட ப்ராடக்ட்டை பேக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பாட்டிலோட டைமண்ட் கண்டிப்பா 30 வந்துடும். அதனால் 30 கொடுத்துக்கலாம். இதோட வெயிட் கேட்குது. பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வாட்டர் பாட்டிலோட வெயிட்டில் நம்ம பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஷிப்பிங் ப்ரொவைடருக்கு என்ன வெயிட்டில் கொடுப்போமோ அந்த வெயிட் கேட்குது. 300 gram தான் இருக்கும், அதனால் 0.340 grams இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஹச்எஸ்என் கூட பற்றி நம்ம ஆல்ரெடி ஃப்ளிப்கார்ட் சீரீஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நம்மளோட ப்ராடக்ட்டை நிறைய கேட்டகரி வைஸ் பிரிச்சிருப்பாங்க. இதில் வந்து நம்மளோட ப்ராடக்ட் எந்த கேட்டகரியில் வருதோ அதை நம்ம என்டர் பண்ண வேண்டியது. ஜஸ்ட் நான் நியூ ஒரு டேப் ஓப்பன் பண்ணிட்டு கொடுத்தோன்னே இந்த இடத்துல வந்திருக்கல, இதான் இதோட ஹச்எஸ்என் கோட். இது ஜஸ்ட் ஒரு காப்பி பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஹச்எஸ்என் கோடை பேஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம டாக்ஸ் கோடு என்டர் பண்ணணும். ஜஸ்ட்டு உங்களோட ப்ராடக்ட் எத்தனை பர்சன்டேஜ் டாக்ஸ் இருக்குங்கிறத என்டர் பண்ணும். என்னோட ப்ராடக்ட் வந்து எத்தனை பர்சன்டேஜ் டாக்ஸ்னு எனக்கு தெரியும். ஸ்டீல் வாட்டர் பாட்டுக்கு வந்து 12%, அதனால் ஜிஎஸ்டி 12 கொடுத்துக்கணும். நிறைய ப்ராடக்ட் வந்து 18% இருக்கும், அதனால் ஜிஎஸ்டி 18 கொடுத்துங்க. உங்களோட ப்ராடக்ட்டுக்கு எத்தனை பர்சன்டேஜ் டாக்ஸுங்கிறத பார்த்துட்டு அந்த இடத்துல டாக்ஸ் கொடுத்துருங்க. நான் வந்து 12 கொடுத்துக்கிறேன். கண்ட்ரி ஆஃப் ஆர்ஜின் இருக்குது, என்னோட ப்ராடக்ட் வந்து இந்தியாவில் ஆர்ஜின் ஆனது தான், அதனால் நான் இந்தியாவிலேயே கொடுத்துக்கிறேன்.
ஜஸ்ட் ஒரு என்டர் கொடுத்துக்கலாம். அடுத்து மேனுஃபேக்சரிங் டீடைல், மேனுஃபேக்சரிங் டீடைல் தெரிஞ்சு என்டர் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல எக்ஸாம்பிளாக என்னோட மேனுஃபேக்சரிங் டீடைலாக போடுறேன். அதே டீடைலாக இந்த இடத்துல பேக்கர் டீடைலையும் என்டர் பண்ணிக்கங்க. அப்படி இல்லைன்னா பேக்கர் டீடைலும் யார் பேக் பண்ண போகிறா அந்த டீடைல் எல்லாத்தையுமே என்டர் பண்ணிங்க. இந்த இடத்துல எக்காரணத்தை கொண்டு பேக் பண்ணுறவங்களோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் இதையுமே என்டர் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் நீங்கள் உங்களோட பிராண்ட் நேம் கூட இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கலாம். பிராண்ட் நேம் போட்டுட்டு நீங்கள் என்ன ப்ராடக்ட் செல் பண்ண போகிறீங்களோ அதே போடுங்க. இது நீங்கள் எல்லா டீடைலும் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த இடத்துல சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஜஸ்ட் அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா இல்லை ஏதாச்சும் எரர் இருந்துச்சுன்னா காட்டும். நம்ம எந்த எரருமே இல்லை, அதனால் இந்த இடத்துல டிக் ஆப்ஷன் காட்டிடுச்சு. இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னு அர்த்தம். நம்ம நெக்ஸ்ட் இடத்துல ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை நான் ஃபில் பண்ண போகிறோம், எடிட் கொடுங்க. அதே மாதிரியே இந்த இடத்துல வந்து மாடல் நேம் கொடுக்குது பாருங்கள். மாடல் நேம் நம்ம என்னன்னாலும் கொடுத்துக்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம ஏதாச்சும் ஒரு நேம் கொடுக்கலாம். மாடல் நேம் எனக்கு எதுவுமே தெரியல, அதனால் மாடல் வாட்டர் பாட்டிலே கொடுத்துருவோம். நீங்கள் இப்படிலாம் கொடுக்காம கொஞ்சம் டீசெண்டாக கொடுங்க. மாடல் நேம் வந்து மாடல் நேம் கொடுத்தாச்சு, மாடல் நம்பர் கேட்குது. மாடல் இது எல்லாமே உங்களோட ஐடென்டிஃபிகேஷன் தான். நீங்கள் ஆல்ரெடி கொடுத்த எஸ்கேவி கூட இந்த இடத்துல மாடல் நம்பர் கொடுத்தலாம். கொடுக்கலாம். இதோட கெப்பாசிட்டி கேட்குது. இது நம்ம வாட்டர் பாட்டில் கொடுத்ததுனால இதோட கெப்பாசிட்டி கேட்குது. இதோட கெப்பாசிட்டி வந்து நமக்கு இந்த இடத்துல எம்எல் இருக்கு பாருங்க, அதனால எம்எல்ல கொடுக்கணும். இது 1000 ml கொடுத்துடலாம். இந்த இடத்துல பிராண்ட் கலர் கேட்குது. பிராண்ட் கலர் வந்து இது என்ன கலர், சில்வர் தான். சில்வர் கலர் கொடுத்துட்டு டைப் கேட்குது. டைப் வந்து டைப்பை கிளிக் பண்ணால் பாட்டில், ஃப்ளாஸ்க், ஷேக்கர், ஷிப்பர் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் காட்டுது. இது வந்து பாட்டில் தான், அதனால் பாட்டிலே கிளிக் பண்ணிக்கலாம். பேக் ஆஃப்னு கேட்குது, பேக் ஆஃப் ஃபோன். நான் ஒரு பாட்டில் தான் கொடுக்க போகிறேன், அதனால் பேக் ஆஃப் ஃபோன். இந்த இடத்துல வந்து எந்த இடத்துலலாம் ரெட் கலர் இண்டிகேஷன் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம கம்பல்சரியாக ஃபில் பண்ணுவோம். கம்பல்சரியாக ஃபில் பண்ண முடியாது, நம்மளோட லிஸ்டிங் லைவ் ஆகும். அப்படி இல்லைனா ஏதாச்சும் கியூசி எரர் வந்துட்டு திரும்ப வந்துடும், இல்லைனா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கே போக முடியாது. அதனால் இந்த இடத்துல எந்தெந்த இடத்துலலாம் இந்த மாதிரி ரெட் கலர் ஒரு இண்டிகேஷன் இருக்கோ அது எல்லாமே மேண்டரி, அதை நோட் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லா டீடெயிலும் கொடுத்ததுக்கப்புறமா இந்த இடத்துல சேவ்னு ஒரு ஆப்ஷன் கேட்குது பாருங்கள், அதை கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா இந்த இடத்துல சென்ட் டு கியூசின்னு ஒரு ஆப்ஷன் கேட்குது பாருங்கள். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணணும்னா போதும், நம்மளோட ப்ராடக்ட்டை ஃப்ளிப்கார்ட் வெரிஃபை பண்ணி கொஞ்சம் நேரத்தில் லைவ் ஆகிடுவாங்க. அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் எரர் இருந்தால் கூட நோட்டிஃபை பண்ணுவாங்க. அதை நம்ம சால்வ் பண்ணிட்டு திரும்பவும் சென்ட் கியூசி கொடுத்தோம்னா போதும், நம்மளோட ப்ராடக்ட் லிஸ்ட் ஆகிடும். நம்மளோட ப்ராடக்ட் ஃப்ளிப்கார்ட்டில் லைவ் ஆகிடும். லைவ் ஆனதுக்கப்புறமா ஃப்ளிப்கார்ட்டில் நிறைய கஸ்டமர் உங்களோட ப்ராடக்ட்டை வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்னுமே ஃப்ளிப்கார்ட்டில் நிறையா சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, எப்படி கேம்பெயின் ரன் பண்ணுறது, இல்லை நிறைய அட்வான்ஸான டாப்பிக்லாம் இருக்குது. அதெல்லாம் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம நெக்ஸ்ட் பண்ணலாம். இப்போதைக்கு பேசிக்காக ஃப்ளிப்கார்ட்டில் எப்படி செல்லர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி லைவாக ஒரு லிஸ்டிங் க்ரியேட் பண்ணி நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் எப்படி நம்மளோட ப்ராடக்ட் வர வைக்கலாங்கிறத பார்த்துட்டோம். இந்த வீடியோ நீங்கள் பிகினராக ஃப்ளிப்கார்ட்டில் செல் பண்ணி நினைக்கிறீங்களா, உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையிலே இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வி சப்போர்ட்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு 100 லைக் மேலே எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் பற்றி நிறைய அட்வான்ஸான டாப்பிக்லாம் இருக்குது, இது எல்லாத்தையுமே கவர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அது எல்லாமே வேணும்னா 100 லைக் தானே ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். லைக் பண்ணிருங்க.